லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்ப தொடப்பை பாருங்க. விரைவில் அரசியல் கட்சியை தொடங்க விஜய் முடிவு செய்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விரைவில் அரசியல் கட்சி தொடங்க விஜய் மக்கள் இயக்கம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பூத் கமிட்டிகளை வலுப்படுத்த மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு நடிகர் விஜய் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். சென்னை பனையூரில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட நிர்வாகிகளோடு இன்று ஆலோசனை நடந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், இப்ப அரசியல் கட்சியை வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து விரைவில் தொடங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டுச்சு, கூடுதல் விவரம்? பிரியா, பூத் கமிட்டிகளை வலுப்படுத்த வேண்டும், மக்கள் இயக்கத்தின் அடித்தளமான கடைசி கட்ட மக்கள் மற்றும் நிர்வாகிகளை இணைக்க வேண்டும், எப்போது வேண்டுமானாலும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். இதுதான் நடிகர் விஜய் தங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளிடம் பேசிய ஒரு கருத்தாக இருக்கிறது. விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என நேற்று மதியம் வேளையில் வந்து அவசர அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் இன்று காலை தொடங்கியது. காலை 8:30 தொடங்கிய இந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் 1:15 வரை நிர்வாகிகளிடம் பேசியதாக மாவட்ட நிர்வாகிகள் தரப்பில் நம்மிடம் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அதிக அளவில் அரசியல் பார்வையையும் அரசியல் கருத்துக்களையும் விஜய் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. பூத் கமிட்டிகளை வலுப்படுத்த வேண்டும், 1 காலத்திற்குள் தேர்தலுக்கு நாம் வந்து எப்போது வென்றாலும் நம்முடைய அரசியல் கட்சியாக மாற்றம் பெறுவதற்கான ஒரு காலம் வந்துவிட்டது, எனவே தயாராக இருக்க வேண்டும். பூத் கமிட்டிகளை அதிகப்படுத்துவதோடு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய திறனையும் மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக மற்ற அரசியல் கட்சிகளை ஒப்பிடுகையில் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய அனைத்து அணிகள், குறிப்பாக இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி, மேலும் தகவல் தொழில்நுட்ப அணி, வழக்கறிஞர் அணி என தனித்தனியாக பிரிவு இருக்கிறது. இதை 12 பிரிவாக வலுப்படுத்த வேண்டும் என்றும், மாவட்டந்தோறும் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக உறுப்பினர்கள் சேர்ப்பையை அதிகப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. 234 தொகுதிகளிலும் குறிப்பாக 40 நாடாளுமன்ற தொகுதிகள் பாண்டிச்சேரியையும் சேர்த்து அனைத்து பகுதிகளிலும் பூத் கமிட்டியினை வலுப்படுத்த வேண்டும் என நடிகர் விஜய் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. எப்போதும் மாவட்ட நிர்வாகிகளை அதிக அளவில் பேசவிட்டு விஜய் கேட்டு அந்த கருத்துக்களை பெற்றுக்கொள்வார். ஆனால் இன்றைய கூட்டத்தில் விஜயினுடைய கருத்துக்கள் அதிக அளவில் இருந்ததாக மாவட்ட நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக விஜய் வந்து 10:30 வரை வந்து உரையாற்றினார். பின்பு பனையூர் அலுவலகத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த பனையூர் அலுவலகத்திலிருந்து 10:30 அவர் வந்து வெளியே போயிருக்கார். தொடர்ச்சியாக படப்பிடிப்பும் நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை நடிகர் விஜய் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மதுரை, நெல்லை, கோவை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பீரோ ஹெட்ஸ் எனப்படும் மண்டல நிர்வாகிகளையும் மாவட்ட தலைவர்களையும் தனித்தனியாக நடிகர் விஜய் சந்தித்திருக்கிறார். பிரியதர்ஷினி, நிச்சயமா இந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டாருன்னு குறிப்பிட்டீங்க. அதிக அறிவுறுத்தல்களை நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது, அதில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் களம் காண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி பேசப்பட்டதாக தெரிகிறதா பாலவெற்றிவேல்? எப்போதும் இது போன்று விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய கூட்டங்கள் நடந்தால் மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விஜய் அதிகமாக வலியுறுத்துவார். குறிப்பாக குடும்பத்தினரையும் பார்த்து கொள்ள வேண்டும், மக்கள் பணிகளை ஈடுபட வேண்டும், மக்கள் பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதிக செலவு ஏற்பட்டால் விஜய் மக்கள் இயக்கத்தினிடம் கோரிக்கை வைக்கலாம், மக்கள் பணிகளில் ஈடுபடுங்கள் என விஜய் எப்போதும் வலியுறுத்துவார். ஆனால் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில்
நேரடியாக சில அரசியல் கருத்துக்களை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களுடைய செயல்கள் நிவாரண பணிகளை விஜய் வெகுவாக பாராட்டியதாக கூறப்படுகிறது. அதிக பிரச்சனையுடைய பகுதிகளிலும் மக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளிலையும் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விஜய் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நிர்வாகிகளையும் பூத் கமிட்டியையும் அதிகப்படுத்த வேண்டும். எப்படி திராவிட கட்சிகளுடைய அந்த கட்சியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என கூறப்படுகின்ற கீழ் தொண்டன் முதல் தலைமை வரை ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமோ அதுபோன்று மலை விஜய் மக்கள் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு வலுவை ஏற்படுத்துவதற்கு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை விஜய் தொடர்ச்சியாக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நடிகர் விஜயினுடைய இந்த அரசியல் பார்வை, குறிப்பாக நிர்வாகிகளிடையே அவர் அரசியல் குறித்து பேசியதும் அவர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் புஷி ஆனந்த் தற்போதும் 150 மேற்பட்ட மாவட்ட தலைவர்களை தனித்தனியே சந்தித்து வருகிறார். அவர்களுக்கு மதிய விருந்தும் பனையூர் இல்லத்தில் கொடுக்கப்படுகிறது. விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளோட நடிகர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசினார் அப்படிங்கிற முழு விவரங்களையும் சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.